இன்றைக்கி நம்ம டிவி சீரியலில் பார்த்தா என்னென்ன நன்மை இருக்குது, என்னென்ன தீமை இருக்குதுன்னு பார்ப்போம். ஆமாம், என்னென்ன நன்மை இருக்கா? நன்மைங்கிறது ஒன்றும் கிடையாது, ஆனால் தீமைங்கிறது என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த டிவி சீரியல்களை பார்த்தா, மற்றது பார்க்குறத அடுத்தது பேசிக்கலாம். டிவி நடு கூடத்தில், நமக்கு வீட்டுக்கு நடு கூடத்தில் இருக்கிற ஒரு சூனியம், ஒரு பிசாசு, ஒரு அதாவது நமக்கு சூனியம் நாம்ளே வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி, சொந்தத்தில் சூனியம் வச்சுட்டோங்கிற கதை டிவி நடுக்கூடத்தில் வைக்கிறது. அதுவும் சீரியலில் பார்க்கறது. அந்த சீரியல் பார்க்குறதுல என்னென்னலாம் நம்ம நல்லா கற்றுக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது நல்லதாக கெட்டதாங்கிறத உங்களுக்கே தெரியும். முதல்ல அடுத்தவர் குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, மற்றவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் அப்படிங்கிறது அழகாக கற்றுத்தராங்க. அடுத்தவர் குடும்பத்தை கெடுக்கிறது, அடுத்தது வந்து அடுத்தவர்கள் சொத்தை எப்படி அபகரிக்கிறது, மாமனார் சொத்தை எப்படி அபகரிக்கலாம், மச்சினனுக்கு சொத்து போகாமல் இருக்க என்ன பண்ணலாம், நாத்தனார் சொத்தை எப்படி அபகரிக்கலாம், மனைவி வீட்டாரோட சொத்தை எப்படி அபகரிக்கலாம், இப்படிங்கிற அந்த சொத்தை அபகரிக்கிற நாக்கெல்லாம் சொல்லித்தரது. மூணாவதாக மாமியார் மாமனாரை எப்படி வீட்டை விட்டு வரக்கலாம், அவங்கள எப்படி ஓல்டேஜ் ஹோமில் சேர்க்கலாம், ஓல்டேஜ் ஹோம்லாம் இந்த மாமியார் மாமனாரை பார்த்துக்க எங்கே இருக்குது, கொண்டு போய் எப்படி தள்ளி விடலாம், அதே மாதிரி மகன்கிட்டேருந்து மகளை எப்படி பிரிக்கலாம், டைவர்ஸே வாங்கி கொடுத்துடலாம், டைவர்ஸுக்கு அவனுக்கு வந்து வழிவகுக்கலாம், எப்படி ஒரு நல்ல திட்டங்கள்லாம் சொல்லித்தராங்க பாருங்கள். இதெல்லாம் தான் சீரியலில் சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. மருமகளுக்கு விஷத்தை கலந்து எப்படி சாப்பாட்டில் கொடுக்கலாம், மாமியாருக்கு விஷத்தை கலந்து எப்படி கொடுக்கலாம், கணவர்களுக்கு துரோகம் எப்படி செய்யலாம், எப்படி எக்ஸ்ட்ரா மரைட்டல் ரிலேஷன்ஸ் வச்சுக்கலாம், அதாவது கள்ளக்காதல்கள் எப்படி தொடங்கலாம், எங்கெல்லாம் கள்ளக்காதலை மீட் பண்ண சொல்லலாம், கள்ளக்காதலாம் எப்படி வளர்க்கலாம், என்ன அருமையாக இருக்குது இல்லையா, நம்ம செஞ்ச தவறெல்லாம் எப்படி மறைக்கலாம், நம்ம ஏதோ தவறு செஞ்சிட்டோம் அதை எப்படிலாம் மறைக்கலாங்கிறத பயங்கரமாக சொல்லி தருவாங்க. செஞ்ச தவறுகளை எப்படி மறைக்கலாம், மற்றவர்களெல்லாம் எப்படி, அதாவது அடுத்தவங்களை, அடுத்த வீட்டுக்காரங்க இல்லை நம்ம நாத்தனார் மாமியார் இவங்களெல்லாம் எப்படி புறம் பேசலாம், பேக் பைட்டிங், எப்படி அவங்கள பற்றி புறம் பேசலாம், அவங்கள தப்பாக பின்னாடி சொல்லி பரப்பி விடலாம், அது மாதிரி. அப்புறம் வேற வந்து கணவர்களுக்கெல்லாம் அடங்காமல் எப்படி இருக்கலாம், கணவர் நண்பர்களுடன் கள்ளக்காதலை தொடர்பு கொள்வது எப்படி, அதாவது பணம் கேட்டு சொந்த வீட்லேயே கள்ளக்காதலனை வச்சு பணம் கேட்டு எப்படி மிரட்டலாம், மனைவியை எப்படி அடக்கலாம், மனைவிங்கிறவளை வந்து நம்ம நமக்கு அடங்கி தான் வாழணுங்கிற பொருளாக எப்படி பண்ணலாம், இதெல்லாம் தான் டிவி சீரியல் சொல்லித்தருது. இதுக்கு மேலே ஏதாவது சொல்லித்தரதா இருந்தால் அதையும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது முக்கியமாக இதெல்லாம் மேலே எப்படி ஏமாற்றுவது, எப்படி கொள்ளையடிப்பது, எப்படி கடத்தல் செய்வது, தன் வீட்டு குழந்தைகளையே கடத்தி அவர்களிடம் பணம் பறிப்பது எப்படி, எவ்வளவு இதெல்லாம் வந்து டிவி சீரியலில் வீட்டுக்குள்ளே நமக்கு வருது, வீட்டுக்குள்ளே நமக்கு டெமோவாக காட்டுறாங்க. அதாவது படமாக காட்டினா எல்லாமே மைண்டில் போய் பதியும். படமாக காட்டி குழந்தைகளுக்கு எப்படி விஷம் வச்சு கொடுக்கறது, மற்றவர்களுக்கு எப்படி விஷம் வச்சு கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்து தான் இந்த அபிராமியெல்லாம் ரெண்டு குழந்தைகளை கொண்டு விட்டு இப்போ ஜெயிலில் களி சாப்பிட்டுருக்காங்க. இது மாதிரி பல பெண்கள் கண்டபடி அது உண்மையோன்னு போய் மைண்டில் செட் ஆகிடுறது. ஸோ தயவுசெய்து டிவி சீரியல்களை பார்க்க எப்படியாவது தட வரணும், கடவுள் தான் காப்பாற்றணும், நமக்கே செல்ஃபாக அதை வந்து புரிஞ்சுக்கணும். டிவி சீரியல்கள் வேறு ஏதாவது பாருங்கள், படம் பார்த்தா கூட அதில் பல நல்லது கொண்டு வரோம். இந்த சீரியலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தில் எப்படி வந்து குழப்பத்தை உண்டாக்குறதுக்குங்கிறதுக்கு அருமையாக சீரியலை பார்த்தா. தயவுசெய்து இதை பார்க்கும் பெண்களும் ஆண்களும் சீரியல் பார்க்கறது, ஆண்களும் பார்க்குறாங்க, ஆண்களும் பார்க்காம இல்லை, ஓல்டேஜ் பீப்புளெலாம் உட்காந்து நிறைய அந்த சீரியலை தான் பார்க்குறாங்க. தயவு செஞ்சு வேறு நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை பார்ப்போம். தவறு இருந்தால் மன்னிக்கவும். நன்றி.